ஹலோ கைஸ், வெல்கம் டு வி ட்ராவல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிளைட் ரிவர் கேனியனை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கேனியன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் கேனியன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் க்ரீன் கேனியனும் கூட. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளைட் கேனியனில் வந்து ஒரு பெரிய போட் ட்ரிப் ஒன்று அடிக்க போகிறோம். ஸோ அது முடிச்ச உடனே என்ன பண்ண போகிறோம்னா, நேராக வந்துட்டு த்ரீ ரெண்டவல்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போயிட்டு அங்கேருந்து இந்த பிளைட் கேனியனோட வியூவை வந்து நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். இந்த போட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து 340 ரேன்ஸ் வாங்குறாங்க, கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 190 ரேன்ஸ் வாங்குறாங்க. நம்மளோட அந்த போட் டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணி முடிச்சோடனே நம்ம அப்படியே அந்த கவுண்டர்லேருந்து வெளியில் வரும்போதே அப்படியே அந்த மலையை ஒட்டி தண்ணி போகிறது, அந்த தண்ணியில் இருக்க போட்டுன்னு வந்து அந்த நேச்சரை பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருந்துச்சு. வீடியோவோட அந்த நேரில் பார்க்குறப்ப அந்த ஒரு ஃபீல் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த ஹூடிஸ் பூட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்த பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து போட் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா 26 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். இந்த டீப் வந்து பார்த்திங்கன்னா 71 மீட்டர்ஸ் வந்து டெப்த் இருக்கான் அந்த ரிவரோட ஆழம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருப்போம். போனால் வந்து ஒரு சின்ன லேக் இருக்கும், அந்த லேக்கில் வந்து ஒரு பெடல் போட்டு மாதிரி மிரிச்சிக்கிட்டே போவோம். அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சுற்றி மலை, அதுவும் மலைன்னா வந்து தூரமாக மலைங்க வியூ அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த லிட்டரலாக அந்த மலைக்கு நடுவில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதும் அந்த மலை அவ்வளோ க்ளோஸாக வந்து ஆண் போல வாயை பிளந்து பார்க்குறதும் ஹைட்டு பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ ரெண்டவல்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த மூணு மலை மாதிரி இருக்குது பார்த்திங்கனா, இது பேர் தான் த்ரீ ரெண்டவல்ஸ். அதோடய வியூவை வந்து ஒன்று நம்ம இங்கேருந்து பார்க்கலாம், அப்படிலாம் த்ரீ ரெண்டவல்ஸ் வியூவில் இருந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து அப்படியே அந்த தண்ணி வாட்டர் ஃபால் மாதிரி சின்னதாக அப்படியே வருது, வந்து அழகாக அந்த ரிவரோடு வந்து கலக்குது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கே நிற்கும்போது அப்படியே அந்த சாரில் அடிக்கிறதுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீப்பிங் ஃபேஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி மனுஷ முகம் வந்து செஞ்ச மாதிரி இருக்குது லேசாக. நீங்கள் அந்த ரிவர்லேருந்து பார்க்கும்போது அந்த அழகாக மலை, மலைக்கு நடுவில் ஒரு சின்ன கேவ் ப்ளஸ் அந்த செதஞ்ச முகம் பக்கத்தில் அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவாக இருந்துச்சு. அது ஏதோ ஒரு அட்வென்ச்சரஸ் ஏரியாவுக்கு உள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு நமக்கு. இந்த ரிவர் வந்து பார்க்க செம்மையாக இருக்கே. சரி, இந்த போட்டிங்கு முடிச்சோன்னு ஒரு குழியில் போடலாம்னு நினச்சிங்கன்னா அதை மறந்துடுங்க. ஏன்னா இந்த ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நீர் யானைங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து முதலைங்க வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா கரையோரமாக முதலைங்கெல்லாம் படுத்துருக்கீங்க. ஸோ தண்ணிக்குள்ளேயும் ஏகப்பட்ட முதலைங்க இருக்குது. நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வாட்டரில் கை வைக்கும் போதும் சரி, தண்ணியில் விளையாடும் போதும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ இது வந்து ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிய டேம் இருக்குது. ஸோ அந்த டேமோட வியூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒரு வியூவாக இருந்துச்சு. அப்படி லிட்டரலாக நீங்கள் சுற்றி வந்து அந்த மலை, அந்த மலைக்கு நடுவில் வந்து இந்த போட்டில் நம்ம ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் ரொம்பவும் என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த போட் ரைடை வந்து ஒரு ஈவினிங்காக புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 4 o'clock 5 o'clock மாதிரி புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேற எங்கே போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க, அதுக்கு நீங்கள் பக்கத்தில் ஸ்வதினி ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே புக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ ரெண்டவல்ஸ் ஏரியா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து வந்து அந்த கேன்யான் அவங்களோட வியூவை வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா த்ரீ ரொண்டாவல்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பிளைட் கேனியன் ரிவரோட இன்னொரு சைடு. இது வந்து பெரிய மூணு மலை, பெரிய மலைகள் பார்க்கலாம். இது வந்து இந்த த்ரீ ரொண்டாவல்ஸுங்கிறது வந்து இங்கேருந்து ஒரு கிங் வந்து அவரோட மூணு பொண்டாட்டி சா இதுவாக வந்து பேர் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம். த்ரீ ரெண்டாவல்ஸ் இடத்த பார்க்குறதுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்காக அழகாக ஒரு ஃபுட்பாத் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்படியே பார்த்துட்டு நேராக அந்த லாஸ்ட்டில் போனால் அந்த மூணு மலையும் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் போல இருக்குது. பட் வியூ வந்து இப்பயே சூப்பராக இருக்குது. காற்றுலாம் அடிக்குது, சில்லுன்ருக்கு. ஒரு நம்மளே ஒரு கொடைக்கானலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. நேற்று நம்ம ஒரு போட்டிங் போட்டோம் இல்லைங்களா, அந்த போட்டிங் போகிற இடம் தான் அது. அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்தோம். வந்து எல்லாம் ஃபுல் போட்டிங் இதில் வியூ பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் அங்கே டேம் இருக்கு, அந்த டேம் கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் போனோம். அந்த வியூ, அதே போட்டிங் போகிற வியூ இங்கே இருந்து பார்க்கறது எப்படி இருக்கு, வேறு லெவலில் இருக்குது. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த
இந்த ரிவர் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, பட் இந்த ரிவர் வந்து நம்ம அங்கேருந்து போட்டை எடுத்து வந்தோம். பட் இப்போ நம்ம அந்த போட்டு ஏரியாவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி டைரெக்டாக போக முடியாது. 120 கிலோமீட்டர் சுற்றிட்டு போனீங்கன்னா அந்த 120 கிலோமீட்டர் ஃபுல்லாக மழை தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 120 கிலோமீட்டர் சுற்றிட்டு போனால் தான் அந்த போட்டு இருக்க இடத்துக்கே போக முடியும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் நம்ம வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.